இன்னைக்கு நம்ம சேனல்ல கடும்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கூட கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து பால் வந்து கன்று குட்டி போட்ட உடனே இந்த பால் வந்து எடுத்தது, பக்கத்தில் சொல்லியிருந்தோம், ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பாலில் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெல்லம் வந்து தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நானும் இதை யூடியூப்பில் பார்த்தேன், ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபைனலாக எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து கடும்பு கடிச்சதுன்னா, சாரி, இந்த மாதிரி பால் கடிச்சதுன்னா, கன்று குட்டி போட்ட உடனே பால் வரும் இல்லையா, அந்த பால் கடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கடும்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏலக்காயை தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இடிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இதை நல்லா கரையட்டும். இப்போ நான் ஒரு பால் பாத்திரம், அதாவது நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன், அந்த பாத்திரத்துலேயே வந்து இந்த மில்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பால் பாத்திரத்தை மேலே வச்சுருக்கேன், இதுக்கு மேலே மூடி போட்டுடலாம். அது வந்து கொதிக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் இதில் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம மூடி போட்டுடணும். அதுக்கப்புறமா இட்லி முன்னாள் மேலே தட்டை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு, கடும்பு வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்படி லைட்டாக வந்து இப்படி ஆட்டி விட்டாலே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் பண்ணதெல்லாம் அடிக்கடி தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டி பதமாக வரணும், இன்னுமே வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும் கெட்டி பதமாக வரத்துக்கு. பட் அவசரப்பட்டு நாங்கள் தான் எடுத்துட்டோம், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாமே இல்லாமல் வந்திருக்கும். இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக கேக் மாதிரி வெட்டுறதுக்கும் சரி, செமையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.